ஹலோ, வணக்கம். நான் என்ஜி கோல்டு ஃபிஷ் சேனல்லேருந்து பேசுகிறேன். வாங்க, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் நாயன்மார்கள் 63 பேர் விளங்குவதைப் போலவே சென்னை கடற்கரையிலிருந்து குமரிமுனை கடற்கரை வரையிலும் 63 மீனவ கிராமங்களே இருந்தன. கடற்கரையில் பரதவர்கள் வாழ்ந்த இடம் மீனவ கிராமமாகும். இந்த 63 மீனவ கிராமங்களுக்கு தலைவர் அரசர். நாகப்பட்டினம் கடற்கரையில் உள்ள நுழைவாடு என்று அழைக்கப்பட்ட மீனவ தலைமை கிராமமான நம்பியா நகரில் இருந்து நம்பியாண்ட அரசர் வாழ்ந்ததினால் இது நம்பியா நகர் என்ற மீனவ கிராமங்களுக்கு தலைமை கிராமமாக விளங்குகிறது. பரதவர் மரபில் நம்பியா நகரில் தோன்றியவரே அருள்மிகு அதிபத்தர். சிறந்த சிவபக்தராய் நிறைந்த தொண்டாற்றி வந்தார். தலைவராகிய அதிபத்தர் அலை வீசிடும் கடலிலே படகுகளை செலுத்தி வளைவீசி மீன்பிடித்து மலை போல் குவிப்பார். அவற்றுள் தலைமையான சிறந்த மீனை கடல் போன்ற அன்போடு இது அருட்குத்தாடும் சிவபெருமானுக்கு உரியது என்று கூறி கடலிலேயே விட்டு விடுவார். இதுவே அவர் நாள்தோறும் மேற்கொண்ட மாறாத நடைமுறை வழிபாடாகும். அருள்மிகு சிவபிரானிடம் தீராத மாறாத அன்புடையே. அவருக்கு எதிர்பாராத நிலைமை ஏற்பட்டது. எண்ணியதற்கு மாறாக நாள்தோறும் ஒரே ஒரு மீன் கிடைத்து வந்தது. அந்த ஒரு மீனையும் கடலிலேயே அருள்மிகு சிவபிரானுக்காக தவறாமல் விட்டு வந்தார். எந்த பொருளும் இல்லாமல் இல்லம் புகுந்தார். அதனால் செல்வமின்றி உணவின்றி மனைவி மக்கள் வருந்தினர். அவரை நம்பியிருந்த எல்லோரும் வருந்தினர். ஆனால் அருள்மிகு அதிபத்தர் இந்த நிலையை கண்டு வருந்தவில்லை. அதனால் உணவின்றி திருமேனி தளர்ந்தது என்றாலும் ஆழகால மூண்ட இறைவன் அதிபத்தரின் அன்பெண்ணும் ஆறா அமுதத்தை உண்பதற்காக தீராத அன்போடு காத்து நின்றார். ஒரு நாள் ஒரே ஒரு மீன், பொன்மயமாய் பொழிந்த மீன், நவரத்தின கற்களை போல் ஒளி வீசிய மீன், உலகத்தையே அதற்கு விளையாய் பெறும்படியான ஒப்பற்ற மீன், இளைஞாயிறு போல் உளிர்ந்த மீன், பெரிதாய் முயன்று அரிதாய் கிடைத்து அந்த ஒரு மீனை கண்டு அதிபத்தர் இது என்னை ஆளும், ஈசன் ஆகிய சிவபிரானின் பொன்னர் திருவடியில் சேர்ந்திடுக என்று கூறி நன்னாகை கடலிலேயே விட்டு விட்டார். இத்தகைய அதிபத்த நாயனர் திருவிழாவை ஆவணியில் ஆயிலிய திருநாளில் நமது சிவராஜ் தனி என்னும் பெருமை சான்ற நாகை அருள்மிகு